ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் சென்னையிலேருந்து 800 ஆகுறதுலேருந்து நிலக்கரி ஏற்றிட்டு வந்தோம். ஸோ சிராவுக்கு ஸோ அங்கேருந்து ஏற்றிட்டு வந்து கர்நாடகா சிராவில் கம்பெனியில் இறக்கிட்டு கறி நிலக்கரி இறக்கிட்டு வந்துகிட்டே இருந்தோம். நைட் நைட்டாக வந்துட்டுருந்தோம். சரி, குளிக்கலாம், காலையில் குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருந்தோம். வந்துகிட்டே இருக்கும்போது குளிச்சுட்டு லோடு ஏற்றிடலாம் நாளைக்கு அப்படின்ட்டு போயிட்டுருந்தோம். சிந்தனூர் போயிட்டுருந்தோம். கர்நாடகாவில் சிந்தனூர்னு ஒரு வழி ஏரியா இருக்குங்க. பெல்லாரி போகிற ரோடில் இருக்கோம். இரியூர்லேருந்து பெல்லாரி போகிற வழி இருக்குது இரியூர்லேருந்து. ஸோ அதில் வந்துகிட்டே இருந்தபோது வந்து பார்த்திங்கன்னா, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்தாங்க. 20 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வண்டி தம்பி வந்து நைட்டெல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தார். சிங்கிள் ரோட்டில் தான் ஓட்டிகிட்டு வந்தார் இந்த ரோட்டில். ஸோ அப்படியே ஓட்டிகிட்டு வந்து விடிய விடிய காலையில் ஒரு 4:30 5 o'clock அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து வண்டியை வாங்கிட்டேன். தம்பி, நான் ஓட்டுற வாங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வெடிக்கெல்லாம் அப்படியே ஓட்டிகிட்டு வந்துகிட்டே இருந்தோம். பெல்லாரி தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் வேகத்தரில் விட்டு மெதுவாக வேகத்தரில் இறக்கி அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா கிளச்சி வந்து ஒர்க் ஆகலை, ஃப்ரீயாக போயிடுச்சு. அப்படியே வேகத்தரில் விட்டு அப்படியே மெதுவாக ஏறி இறங்கி ரேஸ் பண்ணி விட்டு அடுத்த கீர் வந்து போகணுன்னா கீர் உள்ளே கிளச்சி பெடல் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து அப்படியே முன்னாடி வண்டி மூலம் ஒரு மாட்டு வண்டி போயிட்டுருந்துச்சு. அந்த மாட்டு வண்டி இருக்குதுன்னு சொல்லி அப்படியே ரைட்டில் பாருங்கள், அந்த இடம் இருந்தது. அந்த இடத்துல அப்படியே ஸ்டேரிங்கை திருப்பி அப்படியே ரைட்டில் விட்டோங்க. ரைட்டில் விடும் போது ஒரு வீல் ரோட்லேயே உட்காந்துக்குச்சு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஆப்போசிட்டில் வரல, இல்லைன்னா அந்த லெஃப்ட் சைடில் தான் விட்டுருக்கணும். இடம் இல்லாமல் ரோடெல்லாம் டிராஃபிக்காக இருக்கும். ஒரு வீல் அப்பயும் வந்து மாட்டிக்கிச்சுங்க, பெண்டாக நின்றுடுச்சு வண்டி. ரெண்டாக நின்றதுனால மீண்டும் வந்து அப்புறம் வந்து மெக்கானிக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் பார்த்தோம். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்து டைம் ஆகிடுச்சிங்க, இங்கேயே வந்து மதியத்து மேலே ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி ஒரு கிட்டு வர வச்சோம், எங்கள் கம்பெனி வண்டி மூலமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி இருக்கிற கிட்டு ரெடி பண்ணிட்டோம். இது முடிஞ்சு ரெடி ஆகிட்ட பிறகு மீண்டும் கீழே சிலிண்ட்ரு ஆயில் சிலிண்டர் இருக்கும். ஸோ அந்த ஆயில் சிலிண்டர் வந்து மீண்டும் அங்கே வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏர். அதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபாங்க. சிறிகுப்பாவில் 5200 ரூபா சொன்னாங்க. பெல்லாரில் 4000 ரூபா சொன்னாங்க. அங்கே வாங்கிட்டு வந்து பெல்லாரிலேருந்து பஸ்ஸில் போட்டுக்கிட்டு வர வச்சு மீண்டும் போகிறதுக்கு நைட் ஆகிடுச்சிங்க. ஸோ ரெண்டாவது நாளாக அங்கே இருக்கிறோம். நேற்றுருந்து இன்றைக்கி இருந்து ரெண்டாவது நாளாக இருக்கும். நேற்றுலாம் வந்து சாப்பிட முடியல, நேற்று பட்னியாக தான் இருந்தோம். ஒரு நேரம் சாப்பிட்டோம், மீண்டும் இன்னொரு நேரம் தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். சாப்பாட்டுக்கு தண்ணி சாப்பிட்ற சேர்த்துக்கு தண்ணி இல்லை. ஆஃபீஸ் அண்டை போய் தண்ணியை செஞ்சு எடுத்துக்கிட்டு சாப்பாடு செஞ்சிக்கலான்னு பார்க்க செய்ய முடியல. ஸோ இன்றைக்கி தான் செய்கிறோம் சாப்பாடு. இந்த மாதிரி வந்து இருக்கிற போது இன்னொரு ஒரு சேஃப்டி இல்லாத நமக்கு ஒரு ஏரியா தான். தண்ணி கேட்கலான்னு பார்த்தேன் பக்கத்தில். தண்ணி கேட்கலான்னா அவங்க வந்து நம்மளை வந்து தப்பாக யோசிக்கிறாங்க. கொரோனா இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் யார்கிட்டையும் கேட்கலைங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் மீண்டும் வந்து மீண்டும் அதுக்கப்புறம் அப்படியே பட்னியாக இருந்து நைட்டு எக் ரைஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போய் கட்டிட்டு வந்தோம். கட்டிட்டு வந்து வாங்கி சாப்பிட்டோம். சாப்பாடு செய்ய முடியல, வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சுட்டு அதே வேதனையில் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நைட்டில் வந்து இங்கே ரெண்டு நாளாக படுத்துட்ருந்தோம். ரெண்டாவது நாள் இங்கே இன்றைக்கி ரெண்டாவது நாள். சரி, மெக்கானிக்கல் வந்து போயிட்டு ரெடி பண்ணிட்டு வரேன்ப்பா, நான் ரெடி பண்ணிட்டு இன்றைக்கி வந்து மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நான் ஒரு மாட்டர் வீடியோவில் நான் காட்டுறேன். அதே போல் இங்கே வந்து சேஃப்டி இல்லைங்க. நமக்கு நம்ம ஒரு வழியில் அது திருடு இந்த மாதிரி வந்து வழியில் பிரேக் டவுன் ஆச்சுன்னா நமக்கு ஒரு சேஃப்டி இல்லை, உயிருக்கு உத்தரவாதமும் இல்லை. மோட்டார்ஸில் வந்து எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது, யாராலுமே யோசிக்க முடியாது, சிந்திக்க முடியாது. இதுதான் மோட்டார்ஸ். எல்லோரும் வண்டிக்கு வராங்க, சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு செகண்டில் அந்த கண்ணு முடிச்சு இப்போ தூங்கிட்டாங்க விழுந்துட்டுங்கன்னா கூட அவங்க உயிர் இருக்காது. அதே போல் வழியில் வந்து இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி இல்லை.
டீசல் இருக்குது, பேட்ரி இருக்குது, நம்ம தூங்கிட்டுருப்போம் டயர்டில், அந்த டைமில் வந்து ஸ்ப்ரே இந்த குவார்ட்டர் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, பாருங்க இந்த குவார்ட்டர் கிளாஸ். ஸோ இது வந்து பிளேடால் அறுத்து அறுத்துருவாங்க, இந்த பிளேடில் போட்டு அறுத்தா வெளியே வந்துடும். இந்த கண்ணாடி தனியை எடுத்து வச்சுட்டு உள்ளே பூந்து ஸ்ப்ரே அடிச்சுட்டு திருடிட்டு போய்ட்றாங்க. சில இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது, உள்ளே பூந்து செல்ஃபோனு பணமெல்லாம் பறிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு வேதனை தான், சேஃப்டி இல்லாத ஏரியா, டீசல் எது திடீருவாங்களான்ட்டு நைட்டுக்கெல்லாம் உட்காந்துட்ருந்தோம். ஸோ வந்து ஓட்டுநர்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒரு வேதனைக்குள்ளதாக இருப்பாங்க எப்பயுமே. மோட்டாரில் வந்து எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு யாராலையும் யோசிக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக இருந்தாலும் யாராலையும் கரெக்டாக க்ளீன் பண்ணி அதை வந்து செய்ய முடியாது. ஸோ அவங்க வந்து வருவாங்க, நான் வீடியோ கண்டினியூஸாக தாட்டுறவங்க. நன்றி. ஸோ இந்த இடத்துல தான் வருவங்க, இந்த இடத்துல வரும். இது கழட்டி எடுத்துகிட்டு போயிருக்காரு மெக்கானிக்கில், செட் ஆகலை, ஒரு கிளாம்ப் வந்து செட் ஆகலை. அவங்க கொடுத்தது இது கடையில் கொடுத்தது ஒர்க் ஷாப் இதில் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் வந்து வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பிட்டிங் வந்து போடணும், அது எக்ஸ்ட்ரா பிட்டிங் வந்து கடையில் போட மாட்டாங்க ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில். அதனால் வந்து இப்போ அவங்களே வந்து போட்டு எடுத்துகிட்டு வரன்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்ம வண்டி இங்கேயே தான் நிற்கிது ஓகேங்களா. கல் வச்சுருக்கோம், ஃப்ரண்ட்லேயும் கல் வச்சுருக்கோம், ஃபுல்லாக வேக்கம்லாம் இல்லை, ஃப்ரண்ட்டில் கல் வச்சு அப்படி நிறுத்தி வச்சுருக்கோம். ஸோ அவங்க வந்தாங்கன்னா அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஆயிலெலாம் இதில் தான் வந்து எல்லாம் பக்கெட்டில் பிடிச்சி ஏர் எடுத்து விட்ருந்தோம். அவங்க ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, ரெடி பண்ணி ஃபோன் பண்ணிட்டேன் வரேன்னு சொல்லியிருக்காங்க. வரட்டுங்க. நம்ம தம்பி வந்து உள்ளே சாப்பாடு செஞ்சிட்ருக்காரு. இன்றைக்கி தான் தண்ணி கிடைச்சிது, நேற்றுலாம் தண்ணி கிடைக்கல. ட்ரை பண்ணி நேற்றுலாம் வேலையே வேறு இருந்தோம், தூக்கமும் இல்லை, டீசல் எது திடீருவாங்க அப்படின்ட்டு ஒரு பயத்திலே இருந்தோம். ஏன்னா டீசல் வந்து ஃபுல்லாக இருந்தது டேங்கில். ஏன்னா திருடுங்க, எங்கே எந்த எந்த டைமில் என்ன நடக்குதுன்னு தெரியல. நேற்று ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி வண்டி ஓரம் போட்டுட்ருக்கும் போது நைட்டு ஒரு 9:30 மணிக்கு வண்டியில் ஒருத்தர் ஏறி மொத்தமாக ஏறி படுத்துட்டார். ட்ரிங்காக இருந்தார் அவர், மொத்தமாக வண்டியில் ஏறி படுத்துட்டு வண்டி விட்டு கீழே இறங்குன்னு சொன்னதுக்கு அந்த பஞ்சர் கடைக்கு தெரியுது பாருங்களா, பாருங்கள் பஞ்சர் கடை. அந்த பஞ்சர் கடைக்கார அண்ணாவும் இருந்தாங்க. நாங்கள் காலையில் வண்டி விடுற போது இந்த மாதிரி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரும் எடுக்க சொன்னார், எடுக்க முடிலங்க எங்கள் வண்டி அப்படின்னு சொன்னேன். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்திருக்காங்க மெக்கானிக்னா. ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க, இதுதான் ஸ்பேர் பார்ட்ஸு மாற்றிருக்காங்க. ஸோ இது புதுசு, நியூ, இது ஹோல்டு, இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து புதுசுங்க, இப்போ வந்து மாட்டுறதுக்காக வந்திருக்காங்க அந்த அண்ணா, அவங்க அவங்களோட சன்னு இப்போ மாட்ட போகிறாங்க. ஸோ அதை பார்க்க போகலாம். என்னங்கண்ணா சரி சரி போயிருந்தாண்ணா, ரெடி ஆயிருந்தி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்டு இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இது வெல்டு வைக்கணுங்க எக்ஸ்ட்ரா பிட்டிங். இது வந்து கம்பெனிலே வந்துடும், இது வந்து வெல்டு வைப்பாங்க. இது வெல்டு வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மெக்கானிக்கலண்ணா. அதுதான் அப்போ சரி பெய்ந்தா அப்படின்னு கேட்டேன், சரி ஆயிடுச்சிங்களா அப்படின்னு தெலுங்கில் கேட்டேன். இங்கே தெலுங்கு பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க, அதனால் அது பாருங்கள் வச்சு பார்க்குறாங்க அண்ணா. அவங்களோட சன் இந்த தம்பி, தி சன். ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மெக்கானிக்கல் அண்ணா. இவங்க சிறிகுப்பா மெக்கானிக்கல் ஓகேங்களா, நெட்டெலாம் எடுத்து போடுறாங்க. ஸோ இப்போ இது பார்த்துட்டு ஹேர் எடுத்து விட்டு ரெடி பண்ணுங்க ஓகேங்களா. இந்த பஞ்சர் கடை, பஞ்சர் கடை இருக்குங்களா, அந்த டூ வீலரில் போகிற ஆரம்பிக்கிறாங்க, அவர் தான் அந்த பஞ்சர் கடை. அவர் கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார், ஸ்பேனர்லாம் கொடுத்து வண்டி கொஞ்சம் முன்னாடி விட்டுக்கோங்க கடை மறைக்குது அப்படின்ட்டு. ஸோ ஹெல்ப் பண்ணாங்க பாருங்கள். அங்கே ஊர் இருக்குதுங்களா, அந்த ஊரான தான் போயிட்டு நைட்டு சாப்பிட இது பண்ணிகிட்டு இருந்தோம், சாப்பிட்றதுக்காக எக் ரைஸ் இருந்தது சாப்பிட. அப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, ஒருத்தர் வந்து போதையில் வந்து இந்த மாதிரி வண்டியில் ஏறிட்டு எங்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார் கிளினியர்கிட்ட.
ரொம்ப வேதனையாக இருந்தது. பின்னாடி பாடியில் ஏறிட்டார், எம்டி வண்டினால ஏறி சரக்கு அடிச்சுட்டு மேலே ஏறி உள்ளே படுத்துக்கிட்டு எங்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் அங்கே இருக்கிற பஞ்சர் கடக்கிற அண்ணா, அப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்கார அண்ணா இவங்களாம் பார்த்து வண்டியில் ஏறுறாங்க. அந்த மாதிரி நான் மிரட்டதுனால அவங்க பார்த்துட்டு வந்து எல்லாம் நைட்டு வந்து அவங்க வந்து நாங்கள் மிரட்டந்த இங்கே அந்த கிளீனர் வந்து அடிக்க வந்தார். உடனே அங்கே இருக்கிறவர்களாம் பார்த்துட்டு எதுக்கு அந்த தம்பி அடிக்க வர, யார் என்னான்னு சொல்லி மிரட்டந்த, யாரா நீ அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிரட்டின பிறகு அந்த டிரைவர் வந்து, ஏன் வண்டி நான் படுக்குவேன், யாரா நீ வண்டி எடுறான்னு கல் எடுத்து அடிக்கிறான், அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கர்நாடகக்காரன்னா பஞ்சர் கடைக்காரன்னா அந்த பக்கத்து வீட்டு இந்த வீட்டுக்காரன்னா இவங்க வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக வந்தாங்க. ஹெல்ப்பாக வந்து அவங்க வண்டியே பிரேக் டவுன் ஆகி நிற்கிது, நீ எதுக்கு அவங்கள வந்து மிரட்டுற, நீ எதுக்கு அவங்கள மிரட்டுற அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். அதனால் நம்ம சேஃப்டி இல்லை, நம்மளை மிரட்ட தான் ஆரம்பிக்கிறாங்க. லாரிக்காரனா நமக்கு அவர் நம்மளை அப்படி பண்ணுவாங்க எல்லா இடமுமே. நம்ம சேஃப்டியாக தான் இருக்கணுங்க, சரிங்களா? நமக்கு சேஃப்டின்றது வேணும் கண்டிப்பாக. இந்த மாதிரி நடந்தது. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு வேதனைக்குள்ளாக ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறதா வருது அந்த டைமில். சே, நம்ம இவ்வளோ தூரம் வந்து நம்மளை இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வேதனை. பாருங்கள், கர்நாடகா பஸ் போயிட்டுருக்கு, நான் நைட்டு போல் கண்ணு முழிச்சு ஓட்டி நம்மளை இந்த மாதிரி யாருன்னே தெரியாமல் வந்து மிரட்டினான்ற போது ரொம்ப ஒரு இதாக இருக்குது, அச்சமாக இருக்குது இல்லைங்களா? நம்ம எடுத்து பேசலாம், எடுத்து பேசுனா அவங்க இங்கே இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து அன்பாக மட்டும் தான் பேசணும், அவங்ககிட்ட எதுவும் பேசலை. கிளீர் தம்பி அடிக்க வந்தாங்க, அடிக்க வந்தாலும் வந்து நாங்கள் அன்பாக பேசி அதுக்கப்புறம் எங்களை பார்த்துட்டு அவங்களே வந்து பேசி அவங்க சப்போர்ட் பண்ணி அந்த டிரைவரை உள்ளே ஏறி மொத்தமாக சரக்கு அடிச்சுட்டு உள்ளே படுத்துட்டு இருந்தார். மிரட்டி அதுக்கப்புறம் போடான்னு சொல்லி முடிக்கி விட்டு நைட்லாம் உட்காந்து பாதுகாப்பாக இருந்தோம், பேட்டரிக்கும் டீசலுக்கும் ஒரு சேஃப்டி இல்லாதனால கண்ணெல்லாம் எரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. சேஃப்டியாக இருங்க நம்ம ஓட்டுநருங்க, அண்டு டிரைவரோட கஷ்டத்தை நினச்சி பாருங்கள். தயவுசெய்து ஓட்டுநருங்கெல்லாம் அவர்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க. இந்த உலகத்திலே வந்து மிக சிறந்தவங்கன்னா, இது என்னோட பெருமைக்காக சொல்லலை, மிக சிறந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்திலே மிக சிறந்தவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விவசாயி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இராணுவம். நம்ம நாட்டை பாதுகாத்தால் தான் நம்ம உள்ள நிம்மதியாக இருக்க முடியும். நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம நாட்டுக்காக உணவுக்காக உணவு அருந்துறதுக்காக விவசாயத்தை செய்கிறாங்க. அந்த பொருள் வந்து ஒரு இடத்துக்குருந்து மற்றொரு இடத்துக்கு வரணும்னா நம்ம ஓட்டுநர் வந்து இரவு பகலை வாகனத்தை இயக்கினா மட்டும்தான் மற்றவர்கள் வீட்டில் வந்து பசியை அடக்க முடியும். அந்த சாப்பாட்டுக்காக உணவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த உலகத்தில் மிக சிறந்தவங்க வந்து விவசாயி அண்டு ஆர்மி வாகன ஓட்டுநர், இவர்கள் மூவரும் இல்லை என்றால் இந்த உலகமே இயங்காது. இது மிகப்பெரிய, நீங்கள் எப்படி வேணால் எந்த ஆங்கிள்னாலும் யோசிங்க, கண்டிப்பாக நம்ம சாப்பாடு இல்லாமல் வாழவே முடியாது. நம்ம பார்டரில் எல்லையில் நம்ம இராணுவ வீரர்கள் வந்து பாதுகாப்பாக நமக்கு வந்து சேஃப்டியாக நம்ம நாட்டை பாதுகாக்கலாம், நம்மளோட நாடு வந்து அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் வாகன ஓட்டுநர்களை வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு மாநிலத்துலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வந்து பொருட்களை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் நம்ம சாப்பிட முடியும். இது என்னோடய கருத்தாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியதா? நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் இந்த மாதிரியான வீடியோலாம் போடணும்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து, இன்னும் நிறைய வீடியோ போடுவோம். நன்றி. நைட்டு பேக் சைடு உண்டாக்கிதா, பேக் சைடு வச்சு இப்போ வந்து இப்படி 9 கண்டலுக்கும் பைட்டு ஏக்கி வண்டியில் பண்ணுக்கோனேன். திகு திகுன்னு டார்ச் ஏசி அப்புக்கு சேர்த்துமே அண்ணா, சேசி அண்ணா கிளியருக்கு வண்டியில் எவரோ உண்டாரு போ சூடன்னு செப்தே. ஆயப்போ சூசி மல்ல திகு திகு அண்ணே செப்துமே, திகி கிளியரே குட்டைக்கு வஸ்தாடு. மல்ல ராடு தீசி கொட்டு அண்டாரு சோர் மாறுறது எவருன்னே தெரியுது, கொடுத்தே மாக்கு
ఎవరు సింగిల్ ఒకరే మళ్ళీ ఇక్కడ పంచర్ వాళ్ళు ఇక్కడ పక్కన ఉన్నారు కదా ఈ ఇంటి వాళ్ళు వచ్చి హెల్ప్ చేసిరి మాకి మళ్ళీ వాళ్ళు పంపించేసిరి ఫుల్గా డ్రింకు ఎవరినే తెలీదు వాళ్ళు అడిగితే మాకి తెలీదు అంటారు ఇట్లా అంతా ఉండారన్నా ఎట్లన్నా సేఫ్టీ ఉండేది చెప్పన్నా ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் தெலுங்கில் தெலுங்கு ஸ்லாங்கில் இந்த மாதிரி வந்து நைட்டு வந்து வண்டியில் ஏறி இந்த மாதிரி வந்து மிரட்டினாங்க இந்த மாதிரி ட்ரிங்க் அடிச்சுட்டு வந்து ஒருத்தன் வண்டியில் ஏறினான் அப்படின்னு சொன்னேன். இந்த தம்பி என்ன சொல்கிறார், அதுக்கு ராடு எடுத்து மண்டே உடைக்கிறது அவனை அப்படின்னு சொல்கிறாரு தம்பி. பாருங்கள் எப்படி சொல்கிறாரு உணர்வுபூர்வமாக, நம்மளோட கஷ்டம் அந்த தம்பி கூட புரியுதுங்க. என்னாச்சு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ரெடி ஆச்சு. நம்ம மெக்கானிக்கல் அண்ணாலாம் பாருங்க வண்டி ரெடி பண்ணி எடுத்துட்டு இப்போ திரும்பிப்பா போயிட்டு இருக்கு. ரெடி பண்ணி ஆச்சுங்க. ஆமாம், அங்கே போயிட்டு சொல்லி கொடுத்து நாங்கள் வந்து லோடு ஏற்றோம். அடுத்து நாங்கள் வந்து லோடு ஏற்றத வந்து காட்ட போகிறோம். இப்போ கர்நாடகாவில் போயிட்டுருக்கோம், ஸ்ரீகோபாவிலிருந்து போயிட்டுருக்கோம். இப்போ தான் ரெடி ஆச்சுங்க. நேற்றுலேருந்து இருந்தோம், நேற்றுலேருந்து இருந்தால் நேற்றுலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சாப்பாடு கூட எல்லாம் பிரச்சனையாக மண்ணா வந்துட்டு இருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடு வந்து அடுத்து லோடு ஏற்றுற வீடியோ நம்ம போடலாம். தேங்க்யூ. அவரோட பற்றக்கிட்ட வந்துட்டோம். நம்ம இப்போ வந்து பில்லு போட போகிறோம். வண்டிக்கு எவ்வளோ பில்லு போடுறான்னு தெரியல. நம்ம வண்டி பாருங்கள் நிற்கிதாங்க. பாருங்கள் இதுதான் அவங்களோட அவங்களோட பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா, சின்ன ஒரு பாத்ரூம் சைஸில் இருக்குதான். வந்து இன்னும் கொஞ்சம் யாரை எடுத்து விட்றேன்னு நினைக்கிறாரு. போகலாம் பாருங்கள். இருக்குது. நம்ம வண்டி எத்தனை வீலும் கேட்டிருக்காங்க? 14 வீலு. சரி போகிறாங்க பாருங்கள். யாரை எடுத்து விட ஆகி ரொம்ப கவலையாகி போச்சுங்க. ஸோ இந்த மாதிரி யாருக்கும் ஆகக்கூடாது. கண்டிப்பாக மோட்டாரில் எல்லாருக்கும் ஆகக்கூடியது தான். எங்களுக்கு கொஞ்சம் அதிகமான கஷ்டம் ஏற்படுது. சரிங்களா, இது முடிச்சுட்டு லோடு போகலான்ட்ருக்கோம். அங்கேருந்து மீண்டும் அந்த என்ன நல்லதுன்றதை தெரிவிக்கும். தேங்க்யூ. பார்ப்போம். சரிங்களா.